பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா இதுவும் அப்படிதான் போட்டி தேர்வுக்கான கணக்குகள் எல்லாம் பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு இது ரொம்ப முக்கியம் கண்ணு இது கவனிக்காம தான் நிறைய பேர் இந்த ஏஎம்பிஎம் தப்பு பண்றீங்க முன்பு நேரம் என்ன இப்ப நல்லா கவனிங்க கிளாக் இருக்கா அப்ப இதை பார்த்த உடனே மட்டு 12 தெரிஞ்சிடும் தெரியுமா தெரியாதா அப்ப என்ன பண்ணலாம் 15 என்னது மட்டு 12 கீழ் எக்ஸ் உடன் ஒருங்கிசை உள்ளது 15 காங்க்ருவன் டு எக்ஸ் மட்டு 12 இப்ப இது என்ன கொடுத்திருக்காங்க 11 பிற்பகல் பிஎம் அப்ப முன்னாடின்னு போது இப்படி ரிவர்ஸ்ல வா இங்க இங்கதான் இருக்கு அப்ப ஓர் 12 12 அப்ப இப்படி வரும்போது இது என்னவா மாறிடும் 11 முற்பகலா மாறிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா முன்னாடி 12 மணி நேரத்துக்கு முன்னாடி அது என்னது 11 AM இப்ப அவங்க கொடுத்திருக்கிறது 11 PM அதனால 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சா ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க 15 கொடுத்திருக்காங்க அப்ப புரியுதா இங்க 12 ஒரு கம்ப்ளீட் பட்டம் வந்துருச்சா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துருச்சா ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல கடிகாரம் எதிர் திசையில ஏன்னா முன்புன்றதுனால அப்ப என்ன வரும் 13 14 15 அப்ப இது என்னது 8 AM 8 முற்பகல் நிறைய குழந்தைங்க இப்படி போடாம இந்த இப்படி போட்டு ஒண்ணு என்ன பண்ணிடுறீங்க தெரியுமா இங்க 12 போட்டுட்டு 13 14 15 2 எழுதிடுறீங்க சிலர் 8 கண்டுபிடிச்சிடுறீங்க முற்பகல் எழுதாம பிற்பகல்னு எழுதிடுறீங்க அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க 15 காங்க்ருவன் டு 3 மட்டு 12 ஏன்னா ஓர் 12 12 15 12 வகுக்கிறோம் ஓர் 12 12 மிச்சம் 3 இந்த மீதி தான் இங்க வரணும் எத்தனை தடவை சொல்லிட்டேன் புரியுதா மீதி தான் இங்க வரணும் அப்ப 3 போது என்ன ஆகுது கடிகாரமும் எதிர் திசையில புரியுதுங்களா அப்ப என்ன வரும் இங்க 11 முற்பகல்னு வரும் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி 11 முற்பகலா இருந்துச்சு அடுத்தது என்ன வருது இங்க 10 ஏன்னா முன்புன்றதுனால அடுத்து என்னது 9 8 இதெல்லாம் முற்பகல் இப்படி போகுது புரியுதுங்களா இந்த டைரக்ஷன்ல போகுது புரிஞ்சுதுங்களா புரியலையா அப்ப என்னது 8 முற்பகல் பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு என்ன நேரம் நேரம் 8 முற்பகல் பிற்பகல்னு எழுதிராதீங்க இதுதான் முக்கியம் 8 முற்பகல் கண்ணு இதெல்லாம் போட்டி தேர்வுக்கான கணக்குகள் இதெல்லாம் புரிதலுக்காக செய்யறது வேற ஒண்ணும் இல்லை இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக செஞ்சிருக்கேன் போட்டுக்கிட்டா நல்லது பாருங்க இப்படி போட்டிருக்கேன் பாருங்க ரைட்டுங்களா இல்லையா நீ கடிகாரம் இப்படி ஒரு மாதிரி வரைஞ்சு அதுக்கப்புறம் நீ இதுல குடிச்சுக்கிட்டீங்கனாலும் தப்பு கிடையாது 3 சொல்றதுனால இப்படித்தான் வரணும் இந்த பக்கம் போக கூடாது ஏன்னா முன்பு அப்படின்னு வரும் சரிங்களா புரிஞ்சுதா புரியலையா அதனால இத கரெக்டா எழுதுங்க இங்கிலீஷ்ல எழுதும்போது என்ன எழுதணும் ஏஎம் சரியாடி தானே